ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெகவா ஷலோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கடையில் ரோஸ்டட் காஃபி பீன்ஸ் வாங்கி வீட்டில் பவுடர் செஞ்சு அதில் ஃபில்டர் காஃபி போட்டு குடிக்கிற சுகமே அலாதி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோதான் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் வாங்கி காஃபி போட்டு குடித்தாலும் இந்த ஃபில்டர் காஃபியில் கிடைக்கிற டேஸ்ட் வந்து எதுலேயுமே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காஃபி பிரியர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரோஸ்டட் காஃபி பீன்ஸ்னே கடையில் விற்கிது. நான் வந்து 100 கிராம் வாங்கினேன். பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வேலை ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கடையிலேயே ஃபில்டர் காஃபி தூள் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் பாருங்கள், அதில் வந்து சிக்கரி வந்து அதிகமாக கலந்துருப்பாங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வேற ரொம்ப ஆட் பண்ணியிருப்பாங்க. எந்த அளவுக்கு பியூராக கிடைக்கும் நமக்கு தெரியாது. இப்போ நல்லா சூப்பராக அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாம் இப்படி வீட்டிலேயே காஃபி பீன்ஸ் வாங்கி ஃபில்டர் காஃபி தூளை வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து திருப்தியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் சுவையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்ம சேர்க்கலை. ஸோ நம்ம கடையில் வாங்கி போடுற ஃபில்டர் காஃபி தூளை விட வீட்டில் நாமளாக செஞ்சு இந்த ஃபில்டர் காஃபி தூள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, காஃபியோட அந்த சுவையும் அலாதியாக இருக்கும். 100 கிராம் காஃபி பீன்ஸை நான் இப்போ வந்து பவுடர் பண்ணேன். எனக்கு ஒரு பவுல் நிறையா காஃபி பவுடர் கிடச்சிருக்கு. இதை வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கரி சேர்க்காத, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணாத ரொம்ப தூய்மையான ஃபில்டர் காஃபி தூள் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம எதுக்காக வெயிட் பண்ணணும், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காஃபி போட்டு குடிச்சிடலாம். டீக்கு வந்து பால் தண்ணியாக தான் இருக்கணும், ஆனால் காஃபியை பொறுத்த வரைக்கும் பால் வந்து கட்டியாக இருக்கணும். ஸோ இப்போ கட்டியான காய்ச்சின பால் ரெடியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணோம் இல்லையா ஃபில்டர் காஃபி தூள், அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி லிட் போட்டு மூடி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. நம்மளாம் இப்போ ரொம்ப இன்ஸ்டன்ட் காஃபி தூள் வாங்கி குடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அதில் வந்து கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, கெமிக்கல் ப்ராசஸ்லாம் நடந்திருக்கும், ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோன்னா நல்லா டிகாஷன் இறங்கியிருக்கும். இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, கடையில் ஃபில்டர் காஃபி தூள்னே கிடைக்கிது, ஆனால் அதில் வந்து எந்த அளவுக்கு சிக்கரி கலந்துருக்காங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக சிக்கரி கலந்துருப்பாங்க. நம்ம இப்படி காஃபி பீன்ஸை வீட்லேயே வாங்கி காஃபி பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கரியே இல்லாமல் பியூர் காஃபி நம்ம குடிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் காஃபி பீன்ஸ் வாங்கி இதே மாதிரி செஞ்சு காஃபி போட்டு குடிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோதான் இன்ஸ்டன்ட் காஃபி குடித்தாலும் ஃபில்டர் காஃபி ஒரு தடவை குடிச்சு பார்த்தோன்னா நமக்கு இந்த டேஸ்ட் அப்படியே நாக்கில் ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபில்டர் காஃபி. சிக்கரி கலக்காத ஃபில்டர் காஃபி தூளில் போட்ட ஃபில்டர் காஃபி நொடியில் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காஃபி பிரியர்களே, நீங்கள் நிச்சயமாக ரோஸ்டட் காஃபி பீன்ஸ் கடையில் வாங்கி வீட்டிலேயே பவுடர் பண்ணி அதில் காஃபி போட்டு குடிங்க. பேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜெகவா ஷோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கோலம் சேனல் ரங்கோலி பை சசிகலா ஃப்ரான்சிஸ் சேனல் நீங்கள் பார்க்கணுன்னா அந்த சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் அந்த சேனலுக்கும் உங்களோட பேராதரவை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.